ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து கருவேப்பிலை இட்லி பொடி செய்ய போகிறோம். இதுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம். வேர்க்கடலை ஒரு 4-5 பூண்டு பல்லு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறோம், அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு நல்லா ஹீட்டானதும் கருவேப்பிலை வந்து வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி இருந்தால் அலசிட்டு பச்சையாகவே நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதையும் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ட்ரை ஆகிடும், அதனால் அந்த தண்ணி ஈரம் பதெல்லாம் வந்து போயிடணும். அப்போ ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இட்லி பொடி, இல்லைனா சீக்கிரம் கெட்டு போயிடும். நல்லா வெயிலில் நம்ம காய வச்சுட்டு செஞ்சோன்னா நல்லா பவுடர் சூப்பராக நல்லா வரும். ஈரமாக இருக்கிறதால கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வதங்கிறதுக்கு, வெயிட் பண்ணுவோம். சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. ஃபுல்லாக வச்சு வதக்குனிங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்காக கருகிரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சி. நான் கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் வதக்கிட்டுருக்கேன். அதில் இருக்க அந்த ஈரம்லாம் போயிடுச்சு பாருங்கள், ட்ரை ஆகிருக்கு, தெரியுது அவங்களுக்கு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் இப்போ வந்து வதக்கி எடுக்க போகிறோம், ஃப்ரை பண்ண போகிறோம். ட்ரை ஆகிடுச்சி நல்லா. இப்போ நான் உளுத்தம்பருப்பு வந்து நான் இந்த கப்பில் 2 கப்பு ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி 2 கப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் செய்யணும், ஃபுல்லாக வச்சோன்னா கறிகிறோம். இதை கூட வந்து நான் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் அண்டு வேர்க்கடலையை ஆட் பண்ண போகிறேன். எள்ளு இருந்தால் எள்ளு கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். வந்து இதை ஒரு 7-8 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கு அடுத்து வேர்க்கடலையை ஆட் பண்ணுறேன். தோலெல்லாம் எடுத்துட்டு ஆட் பண்ணுங்கள். ரொம்பவும் கருகிடுச்சுன்னா டேஸ்டாக இருக்காது. அந்த சிம்மிலே வச்சு செய்யணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட ஓகே. தேவையான வந்து நம்ம ஒரு 3-4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணாமையும் செய்யலாம். ஆட் பண்ணால் நல்லா அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு இது கொஞ்சம் ட்ரையாக வதக்கி வச்சுருக்கேங்க. அதில் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு எல்லாமே. இதை இப்போ வந்து நம்ம ஆற வச்சு இந்த கருவேப்பிலை கூட ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு ரொம்பவும் பவுடராக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு இந்த கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இது நல்லா கொஞ்சம் வேகமாக அரையணும்னா கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணி அரைச்சோன்னா சீக்கிரமாக அரைஞ்சிடும். இப்போ அரைச்சிக்கலாம். ஓகே, அரைச்சாச்சு. இது வந்து நம்ம சூடான சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம், இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை சாதமாகவும் நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், பார்க்கவே க்ரீனிஷாக இருக்கும்.
ஹெல்தியும் கூட. பசங்க கருவேப்பிலையெல்லாம் வந்து தனியாக எடுத்து போட்டுருவான். இந்த மாதிரி நம்ம அரைச்சி கொடுத்துட்டோன்னா நம்ம அது உள்ளுக்குள்ளே போயிடும். இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, முடி நல்லா வளரும். இது வேப்பிலை, வேப்பிலையோட ஹெல்த்து இதெல்லாம் இதுலேயும் இருக்குது. இதில் பேர்லேயே கருவேப்பிலை. ஸோ ட்ரை பண்ணுங்கள்.